ஃபுல் டைம் ட்ரேடிங் நிறைய பேருக்கு வந்து ஒரு கனவு, ஒரு ட்ரீம். ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகிட்டோம் அப்படின்னா லைஃப்பில் வந்து ஜாலியாக இருக்கலாம், யாருக்கும் கீழே இல்லை, யாருக்கும் மேலேயும் இல்லை. இது ஒரு முக்கியமான காரணம். ஆனால் இதையும் தாண்டி முக்கியமான ஒன்று, பணம் சம்பாதிக்கணும். அதிகமாக வந்து பணம் சம்பாதிக்கலாம், லைஃப்பில் வந்து சீக்கிரம் செட்டில் ஆகிடலாம். இதுக்காக தான் நிறைய பேர் வந்து ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. இது எல்லாமே சரிதான். ஆனால் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு 100 பேரில் 5 பேர் வந்து செமையாக வாழ்கிறதுக்காக, ஒரு 95 பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. அவங்க லைஃப் வந்து ரொம்ப சுமாராக தான் வந்து இருக்கும். இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் நடக்குது. ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் கிடையாது, உங்கள் ரியல் லைஃப்லேயும் நடக்குது. நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், ஒரு 5% மக்கள் வந்து நல்ல ஒரு லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த 5 பேர் நல்லா வாழ்கிறதுக்காக மீதி 95 பேர் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருப்பாங்க. இதில் வந்து அரசியல், ஷேர் மார்க்கெட், ஒரு பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே இது வந்து பொருந்தும். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆனால் இது இந்த ஒரு காலகட்டத்தில் மட்டும்தான். முன்னாடி ஜென்ரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே சாப்பாட்டுக்காக ஓடிக்கிட்டு இருந்தோம், உணவுக்காக தான் ஓடிக்கிட்டு இருந்தோம், உணவை தேடிக்கிட்டு இருந்தோம். அப்போலாம் வந்து நம்ம யாருக்கு கீழே இல்லை, யாருக்கு மேலே இல்லை, பணம் இல்லைனாலும். ஆனால் இந்த ஒரு காலத்தில் வந்து பணம் இல்லாமல் வந்து வாழவே முடியாது. பணம் இல்லை அப்படின்னா நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்க. இதுதான் வந்து உண்மையான ஒன்று. இந்த பணம் அப்படிங்கிற ஒன்று மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் எல்லாருமே வந்து சமமாக தான் இருந்திருப்பாங்க. லைஃபு வந்து உணவுக்காக, மனித தேவைக்காக மட்டும் மனிதன் வந்து ஓடிக்கிட்டு இருந்திருப்பான். இப்போ தேவையில்லாத விஷயங்களுக்காக மனிதன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கான். சரி, ஓகே, இதெல்லாம் வந்து இருக்கட்டும். இப்போ நான் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், நான் எப்படி ஃபுல் டைம் ட்ரேடர் ஆனேன், நான் இப்போ ஃபுல் டைம் தான் ட்ரேட் வந்து பண்ணுறேன், இந்த ஒரு 5 விஷயம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்களுமே ஃபுல் டைம் ட்ரேடராக ஆக முடியும். அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்று வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து, நான் ஃபுல் டைமாக ட்ரேடு பண்ணுறதுக்கு எனக்கு என்ன திறமை வந்து தேவை அப்படின்னா, ஒரு 2 வருஷமாச்சும் அதை வந்து நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டை போட்டு நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணியிருக்கணும். அதே மாதிரி லாங்குவேஜ் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து கிடையாது. பேசிக்கான இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சால் போதும். அதாவது பை, செல், ஆப்ஷன் ட்ரேடிங் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் போட்டிருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனில் வந்து போட்டிருக்கு இல்லையா, பேசிக்கான விஷயங்கள். அது தெரிஞ்சிருந்தாலே போது நீங்கள் ட்ரேடு வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து ரொம்ப தெரியணுமா அப்படின்னா, அவ்வளோ தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் போதுங்க. ப்ளஸ் மைனஸ், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அதாவது 100க்கு 10% அப்படின்னா எவ்வளவு, 10 ரூபா. 1000க்கு 10 அப்படின்னா 100 ரூபா. அப்போ 100,000க்கு 10 அப்படின்னா 10,000 ரூபா. இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயங்கள். இதெல்லாம் கேட்டால் ஈஸியாக சொல்லிடுவீங்க. இதுலேயே வந்து 195 5% எவ்வளோன்னு கேட்டால் சொல்ல தெரியணும். அது எப்படி அப்படின்னா, 195/100 ஒரு ஆன்சர் வரும். அது கூட 5% போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து கிடச்சிடும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் கிடையாது. சின்ன விஷயத்தை நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணால் கூட ட்ரேடிங்கில் நீங்கள் நல்ல ஒரு இன்கம் வந்து பார்க்க முடியும். செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. என் கையில் 10,000 இருக்குது, நான் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகலாமா? உங்கள் கையில் வந்து எவ்வளோ பணம் இருக்கோ அதை பொறுத்து தான் ஷேர் மார்க்கெட்டில் இன்கம் வந்து வரும். 2 lakh இருந்துச்சுன்னா ஒரு 15K வந்து எடுக்கலாம். இந்த வீடியோவில் வந்து எந்த ஒரு பிஸ்னஸும் கிடையாது, ப்ரொமோஷனும் கிடையாது, எதுவுமே சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை அப்படியே மட்டும் சொல்கிறேன். ஸோ தைரியமாக இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். இதில் வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் எதுவுமே வந்து இருக்காது. ஓகே, அதே மாதிரி என் கையில் வந்து 10K மட்டும்தான் இருக்குது. அதை வச்சு நான் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியுமா அப்படின்னா, ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஆனால் 10K வச்சு 1 lakh பண்ண முடியாது. 10K வச்சு மாதம் வந்து ஒரு 2,000-3,000 அந்த மாதிரி நீங்கள் சம்பாதிக்க முடியுங்க. உண்மையிலேயே சம்பாதிக்க முடியும். ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் டீசெண்டாக ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணுறீங்க, ஸ்டாப்லாஸ் போடுறீங்க, டார்கெட் போடுறீங்க, இந்த மாதிரி நீங்கள் ட்ரேடு பண்ணுறீங்கன்னா ஒரு 3,000 வந்து ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இதில் நிறைய பேருக்கு வந்து தெரியாத விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரேடு பண்ணுற ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் ட்ரா டவுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அது என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக இந்த ஷேர் மார்க்கெட்டில் எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். நீங்கள் 10,000 ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா தொடர்ச்சியாக 5 times ஹிட் ஆகும், 50 ரூபா லாஸ் ஆகும். அதே மாதிரி தொடர்ச்சியாக 10 times வந்து ப்ராஃபிட் கொடுக்கும், 1 lakh ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ இது வந்து ஷேர் மார்க்கெட்டில் ரெண்டுமே வந்து இருக்கும். 10,000 வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து 5 நாளைக்கு வந்து ஹிட் ஆகுதுன்னா உங்கள் கேபிட்டலுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது. எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 இருந்துச்சுன்னா அதை போட்டு அடுத்த டைம் வந்து 10 times வந்து ப்ராஃபிட் வந்து வரும்போது அந்த இடத்துல நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணணும். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் வந்து இந்த ட்ராடவுன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பணத்தை வந்து போடுங்க. இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து தேர்ட் ஒன், நான் ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், நான் அந்த வேலையை ஸ்டாப் பண்ணிவிட்டு ட்ரேடிங்கில் வந்து வந்துடலாமா? என் கையில் ஒரு 2 lakh இருக்குது, 2 lakh 3 lakh இருக்குன்னா நீங்கள் வந்து உங்கள் ஜாப்பை வந்து விட்டுட்டு வரலாம். ஆனால் இந்த ஷேர் மார்க்கெட்டில் சில மாதங்கள் வந்து லாஸும் வரும்.
சில மாதங்கள் வந்து 20K ப்ராஃபிட் வரும், சில மாதங்கள் 20K லாஸும் வரும், ஆனால் எல்லா மாதமும் வராது. சில ஸ்ட்ராட்டஜியில் சில வருஷங்களுக்கு 2 டைம் 3 டைம் வந்து கண்டிப்பாக லாஸ் வரும். அப்படி லாஸ் வந்து வரும்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன் நான் வந்து இது ஷேர் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும்னு நினச்சினு போயிட்டே இருப்பேன், அடுத்த மாதம் ட்ரேட் பண்ணிடுவேன். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒருத்தங்க இந்த ஸ்ட்ராட்டஜி வேஸ்ட்டு நான் வேறு ஸ்ட்ராட்டஜி போகிறேன், அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த மந்த்தில் ப்ராஃபிட் கொடுத்துருக்கும் ஆனால் அடுத்த மந்த்லேயும் லாஸ் கொடுத்துரும். ஒரு 3 மாதம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஷேர் மார்க்கெட் விட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ நீங்கள் உள்ளே வர்றது தப்பு இல்லைங்க, வர்றதுக்கு முன்னாடி இந்த ஷேர் மார்க்கெட்டில் இதெல்லாம் இருக்குது, இதுக்கெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், அதை ஏற்றுக்கிட்டு நான் ட்ரேடு வந்து பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வரலாம். ஒரு 4 லேக் 5 லேக் கூட வரீங்க அப்படின்னா ஒரு நல்ல இன்கம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் எடுக்க முடியும். அதுவும் மந்த்லி பார்க்காதீங்க, டெய்லி பார்க்காதீங்க, இயர்லி பாருங்க, உங்களுக்கு எந்த ஒரு எமோஷனலுமே வந்து இருக்காது. அடுத்து 4th, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் காலேஜ் முடிச்சதுமே ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகலாமா? காலேஜ் முடிச்சதுமே நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகிற தப்பு இல்லைங்க, ஆனால் எப்படி பணம் சம்பாதிப்பீங்க? 10,000 வச்சுருக்கீங்க, ஒரு 3K தான் எடுக்க முடியும், அந்த 3K போதும் உங்கள் லைஃபுக்கு, போதாது இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு 1 இயர் 2 இயர் வந்து நல்லா வேலை பார்த்துட்டு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங்கில் வந்து வரணும். ஆனால் அந்த 3 வருஷம் 4 வருஷம் நீங்கள் ட்ரேடிங்கை பற்றி ஃபுல்லாகவே கற்றுக்கிட்டு இருக்கணும். எப்படி போகிறோம், வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது எப்படி கற்றுக்கிட்டு இருக்கிறது? நான் ட்ரேடு பண்ணணும், வேலைக்கு போகணும், நீங்கள் கேட்கலாம். ஃபுல் டைம் ட்ரேடிங் அப்படின்னா 9:15 to 3:30 வரைக்கும் வந்து நம்ம ட்ரேடு பண்ணணும் அவசியம் இல்லைங்க. நானுமே ட்ரேடு பண்ணுறேன், டெய்லி ஒரு 1.5 மணி நேரம் மட்டும்தான் ட்ரேடிங்காக வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன், மற்ற நேரம் ஃபுல்லாக நான். அது எப்படி சாத்தியம் ப்ரோ, நம்ம ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆயிரும், டார்கெட் ஹிட் ஆயிரும், மார்க்கெட்டை பார்த்துட்டே இருக்கணுமே அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அல்கோ ட்ரேடிங்னு ஒன்று இருக்குது, நான் இதை ப்ரொமோட் பண்ணலை, இதில் நிறைய பிரச்சனைகளுமே வந்து இருக்குது. நீங்கள் ஒரு அல்கோ ட்ரேடிங் சாஃப்ட்வேரில் வந்து பணத்தை போட்டுட்டு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரே உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணி கொடுக்கும், அன்றைக்கான மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுத்து எக்ஸிட் ஆகி டார்கெட் போட்டு எல்லாமே பண்ணி கொடுக்கும். இந்த ஒரு ஆப்ஷனுமே ஷேர் மார்க்கெட்டில் இருக்க தான் செய்யுது. இதை பார்த்து பயப்படாதீங்க, தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் அதை வந்து ட்ரேடு பண்ணுங்கள். நான் வந்து அல்கோ ட்ரேடிங் பண்ணுறது கிடையாது, அதுக்கு பதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மேனுவலாக என்ட்ரி கொடுப்பேன், மேனுவலாக ஸ்டாப்லாஸ் போடுவேன், டார்கெட் போடுவேன், எல்லாமே செட் பண்ணி வச்சுருவேன், ஆனால் காலையிலேயே பண்ணி வச்சுருவேன். நான் வந்து நிஃப்டியில் வந்து ஒரே ஒரு ட்ரேடு பண்ணுவேன், பேங்க் நிஃப்டியில் வந்து 2 ட்ரேடு பண்ணுவேன், ரொம்ப கம்மியான ட்ரேடிங் வந்து பண்ணுறதுனால எனக்கு வந்து அல்கோ ட்ரேடிங் சாஃப்ட்வேர் வந்து தேவைப்படலை. எல்லா டைம்லையுமே நான் என்ட்ரி கொடுக்க போகிறது கிடையாது, டார்கெட் ஹிட் ஆகும்போது ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகும்போது ஸ்டாப்லாஸ் மாற்றி போட வேண்டியது இருக்கும், இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணால் போதுமானது. ஸோ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரேடிங் வந்து பண்ணலாம், ஆனால் கற்றுக்கிட்டே வந்து இருங்க. அடுத்து என் கையில் வந்து ஒரு 10 லேக் இருக்குது, எனக்கு வயசு ஒரு 50 மேலே ஆயிடுச்சு, நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், இதுக்கு மேலே இந்த பணத்தை போட்டு நான் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடு வந்து பண்ணலாமா அப்படின்னா எஸ், நீங்கள் வந்து தாராளமாக ட்ரேடு வந்து பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியில் அந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கிட்டு, நான் சொன்னேன் இல்லையா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டினியூஸாக ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகும், டார்கெட் வரும், எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் கொடுக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஒரு 2 லேக் போடுங்க. 2 லேக் போட்டு ட்ரேட் பண்ணும்போது ப்ராஃபிட் வரும், லாஸ் வரும், அதுக்கப்புறம் தான் நம்ம படிப்படியாக வந்து லாட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் வந்து நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் இல்லையா, 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் இந்த மாதிரி தான் நான் ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போதைக்கு வந்து ஒரு 20K அந்த மாதிரி தான் கேபிட்டல் வச்சு நான் ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான் ப்ராஃபிட் வந்து வந்துச்சு. இப்போ வந்து நான் 10 லேக் வச்சு நான் ட்ரேடு வந்து பண்ணுறேன். அதே மாதிரி நான் ஒரு 7 இயர்ஸாக வந்து நான் வேலைக்கு வந்து போய்கிட்டு இருந்தேன், பார்ட் டைமாக வந்து நான் ஒரு 7 இயர்ஸாக காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே நான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் காலேஜ் முடித்ததும் ஒரு 1 இயர் வந்து ஃபுல் டைமாக வந்து வேலைக்கு வந்து போனேன். சேல்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ட்ரேடிங் பண்ணுறது ஈஸி, நம்ம எப்போவுமே வெளியே தான் சுற்றிக்கிட்டு இருப்போம், நான் ட்ரேடும் பண்ணிக்கிட்டு அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதில் ஒரு அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சுட்டு அந்த ஒரு பணத்தையும் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நான் போட்டேன். நான் 10 லேக் நம்பி ஒரு ஸ்ட்ராட்டஜி மேலே போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி மேலே எனக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்கணும், எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், எனக்கு மேக்ஸிமம் லாஸ் வந்து இவ்வளோ தான் வரும், ப்ராஃபிட் வந்து இவ்வளோ தான் வரும், மந்த்லி இவ்வளோ ப்ராஃபிட் வரும், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நான் ஃபுல் டைம் ட்ரேடராக வந்து ஆகியிருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரேடிங் மட்டும் கிடையாது, எந்த ஒரு பிஸ்னஸை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதை பற்றி தெரியாமல் உள்ளே இறங்காதீங்க. ஸோ சேஃபாக ட்ரேடு பண்ணுங்கள், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடு பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் நன்றிகள், தேங்க்யூ.